நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுகவுக்கு திகிலூட்டிய கருத்து கணிப்பு, தமிழகத்தில் பாஜக வெற்றி. அசத்துதுப்பா, அண்ணாமலை தலைமையில் பாஜக. இந்த கருத்து கணிப்பை நானே எதிர்பார்க்கலப்பா. ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருப்பது, அதிகாலையில் அண்ணாமலை வீட்டருகே நடந்த அதிர்ச்சி சம்பவம், அதிரடியாக 500 பேர் கைது. இந்த ரெண்டு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல அதிகாலையில் அண்ணாமலை வீட்டருகே நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை பார்த்து விடலாமே. அண்ணாமலை வீடானது பனையூரில் இருக்கிறது. அது பக்கத்தில் இன்னொரு விஐபி இருக்கிறார், யார் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது அவர் அரசியலுக்கு வரப்போகிறார், நடிகர் விஜய். ஸோ ஈசிஆர் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொஞ்சம் தலைவலி தான் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஈசிஆர் ரோட்டை வந்து திமுக தலைவராக இருந்த கலைஞருடைய பெயரை வைத்து விட வேண்டும், ஈசிஆர் ரோடு என்று இருக்கக்கூடாது என்று திமுக முயற்சி எடுத்தது. அதை அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினார். அதே ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் அமைப்பதற்கான வழியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சார். ஸோ இது ரெண்டும் அமைய விடவே மாட்டோம் அப்படின்னு அதிரடி காட்டினார். அதனால் ஈசிஆர் என்றாலே திமுக கொஞ்சம் அலர்ஜி தான், நினைத்தது நடக்கலையாப்பா அப்படின்ட்டு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் ஈசிஆர் ரோட்டில், குறிப்பாக பனையூரில் அண்ணாமலை தங்கியிருக்கின்றார். அவர் கட்சியினுடைய தலைவர், அவர் கட்சி தலைவராக இருப்பதனால அவர் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு கொடி கம்பத்தை நட்டு அந்த கொடி கம்பத்தில் பாஜக கொடியை ஏற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம், பாஜகவை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரு 5 இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கொடி கம்பம் இங்கே இருக்கக்கூடாது, கொடியும் ஏற்றக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். பாஜகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொடி கம்பம் தான், ஒரு 50 ஹைட்டு வந்து நட்டிருக்காங்க, அதில் இன்னும் கொடி இருப்பது போல் எனக்கு தெரியல. ஸோ இந்த 5 இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில் போயிட்டு சட்டம் ஒழுங்கு கெடும்பா, அங்கே அமைதியான சூழ்நிலை நிலவாது அப்படின்னு புகார் அளித்ததுனால காவல்துறையினர் வந்து JCP கொண்டு வந்து அதிகாலை 3:30 அந்த கொடிகம்பத்தை அகற்ற முற்பட்டிருக்கின்றார்கள். இந்த விஷயம் பாஜகவிற்கு தெரிஞ்சு போச்சு. ஜனநாயக நாட்டில் கொடி ஏற்றக்கூடாதா? அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் எங்கே போனாலும் சரி, சாதி அடையாளத்துடன், சாதிய இந்துக்களை பொறுத்த வரைக்கும், இந்துக்கள்னு சொன்னால் திட்டுவீங்களோ, சரி, சாதி வெறிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணனுடைய கொடியை ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் பாஜக அது என்ன, சாதி கட்சியா இல்லை மதவாத கட்சியா? இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலத்தில் ஆள்கிற கட்சியாக இருக்குது, இந்தியாவே ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்து 9 காலம் ஆகி போய்விட்டது. ஏதாவது மத கலவரம் பார்த்துருக்குறோம்? சிறுபான்மைக்கு எதிரான நடவடிக்கை பாஜக இறங்கி பார்த்துருக்குறோம்? ஸோ அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற கட்சியாக தான் பாஜக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாஜகவுடைய கொடி கம்பம் எதற்காக அந்த இடத்துல வரக்கூடாது? ஏன் ஒரு 5 இஸ்லாமியர்களும் சில பொதுமக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அதுவும் அண்ணாமலை வீட்டுக்கு அவங்க கொடி நடுறாங்க. மற்றவங்க கொடி இருக்கின்ற போது பிரச்சனை வராத போது பாஜக கொடி கம்பம் மட்டும் நட்டால் எப்படி பிரச்சனை வரும்? அதுக்கு காவல்துறைக்கிட்ட என்ன நியாயமான காரணத்தை சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் விடியற் காலையில் வந்து பாஜக கொடி கம்பத்தை அதிரடியாக நீக்குவதற்கு வந்திருக்காங்க. 1-2 500 பாஜகவினர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த JCP கண்ணாடியை உடைத்ததாக காவல்துறை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது. ஸோ கொடி கம்பம் இங்கே இருக்கக்கூடாது என்று அகற்றுறாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையே விடமாட்டோம் என்று போராட்டம் நடத்துகிறாங்க. கடைசியில் 500 பாஜகவினரும் குண்டுக்கட்டாக காவல்துறையானது கைது பண்ணி திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்கிறது. இதை கண்டித்து பாஜக காரியதரிசிகளை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கரு நாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க இது, இந்தியாவே ஆளுகின்ற கட்சியினுடைய கொடியை, அதுவும் எங்கள் மாநில தலைவர் இருக்கின்ற வீட்டுக்கு அருகே ஏற்ற முடியலன்னா என்னங்க ஜனநாயகம்? கண்டிப்பாக காவல்துறையினுடைய அராஜகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்னவே புதுசாக இருக்குதுங்க, முதல் முறையாக பாஜக கொடி ஏற்றக்கூடாது என்று சொல்லி இப்போ தான் போராட்டம் நடத்துவது போல் எனக்கு நன்றாக தெரிகிறது. பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். பொதுமக்களுக்கு விரோதமாக பாஜக என்ன தப்பு பண்ணிடுச்சு? இரண்டாவது, தமிழகம் முழுவதும் பாஜக கொடி கம்பம் இருக்குது. அண்ணாமலை வந்த பிறகு பாஜக கொடி கம்பம் இல்லாத ஊர்களே இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. குறிப்பாக எங்கள் ஊரில் பாஜக கொடி கம்பம் 80 கட்சி தொடங்கியிருந்தாலும் 2022 வரைக்கும் கிடையாது. ஆனால் எங்கள் ஊர்லேயே 2023 பாஜக கொடி கம்பம் வந்திருக்கிறது. ஸோ பாஜக தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்துருக்குது என்பதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி போவதை எல்லாரும் பார்த்துருக்குறோம். நீங்கள் பல்லடம், அவினாசி, அந்தியூர், சூலூர் இங்கே திரண்ட கூட்டத்தை பார்த்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக பாஜக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்துடுச்சு அப்படின்றது நல்லா தெரியும்.
இப்படி வளர்ந்திருக்கின்ற தருணத்தில் மற்ற இடத்துல கொடிக்கம்பம் இருக்கின்ற பொழுது அந்த கொடிக்கம்பம் எல்லாம் யாருக்கும் இடைஞ்சலாக இல்லாத பொழுது, யாருக்கும் பிரச்சனையாக இல்லாத போது, அந்த கொடிக்கம்பம் பிரச்சனையை உருவாக்காத போது, இங்கே பனையூரில் நடுகின்ற கொடிக்கம்பம் மட்டும் எப்படி பிரச்சனையை உருவாக்கும்? அந்த கொடிக்கம்பத்தினால் வழி பாதிக்கப்படுகிறதா? அந்த தெருவில் ஏதாவது பிரச்சனை வருகிறதா? போக்குவரத்து பாதிக்கப்படுகிறதா? யாருக்கு இடைஞ்சலாக இருக்கிறது? எதனால் கொடிக்கம்பம் நடக்கூடாது? ஒரு தேசிய கட்சியினுடைய கொடிக்கம்பம் முதன்முறையாக நடக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஐந்து இஸ்லாமியர்கள் வந்து சொன்னாங்கன்னா எதனால் வரக்கூடாது? ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? அது தனிப்பட்ட நபருடைய இடமா இல்லை மற்ற கொடிகள்லாம் அந்த இடத்துல இல்லையா? இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களா? இந்த கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்கான நியாயமான காரணத்தை பாஜகவிடம் சொல்லியிருந்தா பாஜகவர் கண்டிப்பாக ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்தாமல் கலந்து சென்றிருப்பாங்க. கொடிக்கம்பமும் அகற்றப்பட்டிருக்கும். ஸோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ற ஒரே காரணத்துக்காக, அதுவும் மற்ற நேரங்களில் கொடிக்கம்பத்தை அகற்றணும் என்றால் பாஜகவினர் வந்து பார்த்தா போராட்டம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விடியற் காலை 3:45 பாஜகவுடைய கொடிக்கம்பத்தை அதிரடியாக அகற்றி இருக்கின்றார்கள். எப்போதுமே சரி, பிரச்சனையை உருவாக்க காவல்துறை பார்க்காது, பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டும், பதட்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கைது நடவடிக்கையாக இருந்தால் கூட விடியற் காலையில் தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் பாஜகவுடைய கொடிக்கம்பத்தையும் வந்து விடியற் காலையில் அகற்றிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் கண் உறக்கம் இல்லாமல் இரவும் பகலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்போ என்ன நடக்கும் என்று தெரியாது, களத்தில் குதிக்க வேண்டும் என்று. கொடிக்கம்பத்தை அகற்றுறாங்க என்று சொன்ன உடனே விடியற் காலையில் 3:45 வந்துட்டாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஸோ அந்த விடியற் காலையிலே வந்து ஒரு 500 பேர் கூட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்க, 5 பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 500 பேர் 1-2 எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பாஜகவினரை சமாதானப்படுத்துகின்ற முயற்சியில் இறங்கினாங்க, ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அதற்கு பிறகு கொடிக்கம்பம் அகற்றப்பட்டு விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். பாஜகவர் கைது பண்ண விஷயம் மட்டும்தான் செய்திகளில் கிடைக்கிறது, மற்றபடி கொடிக்கம்பம் இருக்கிறதா கொடி அகற்றப்படுறதா என்ற விஷயமெல்லாம் நமக்கு தெரியாது. நான் இருக்கிறதுக்கும் பனையூருக்கும் பக்கத்தில் தான், போயிட்டு பார்த்துட்டு வரலாம், வேறு ஏதாவது சர்ச்சை ஏற்பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? ஸோ பாஜக கொடியினால் பிரச்சனை வரும் என்றால் கண்டிப்பாக நீக்கலாங்க. அந்த அரசாங்கம் இடத்துல வேறு யாருடைய கொடியும் இல்லை என்றால் கண்டிப்பாக நீக்கலாங்க. ஆனால் எதற்காக இஸ்லாமியர்கள் பாஜக கொடியை பார்த்து பயப்படுகின்றார்கள் என்று தெரியல. பாஜகவில் இஸ்லாமியர்களே இல்லையா? பாஜகவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு என்ன ஆபத்து வந்தது? எனக்கு தெரிந்து இங்கே கொடிக்கம்பம் வேண்டாம் என்று சொன்னவங்க மாற்று கட்சியில் மாற்று சித்தாந்தம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைனா பொதுமக்கள் தன்னிச்சையாக வந்து பாஜக கொடிக்கம்பம் இருந்தால் என்ன, அதிமுக கொடிக்கம்பம் இருந்தால் என்ன, திமுக கொடிக்கம்பம் இருந்தால் என்னங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அன்றாடம் பொழைப்பு போகணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தான் பொதுமக்கள். மற்றபடி எவன் கொடிக்கம்பம் இருந்தால் நமக்கு என்ன? யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஒரே மாதிரி நிலை தான் ஏழைகளுக்கு. அப்படி இருக்கும்போது பொதுமக்கள்லாம் யாரும் வந்து இருந்தால் இந்த கொடி வேணும் அந்த கொடி வேணும் என்றெல்லாம் மெனக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் பாஜக கொடிக்கம்பம் இருக்கின்ற போது அந்த கொடியினால் எந்த வித சட்டம் ஒழுங்கும் கெடலை. அதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோமுங்களே எங்கே பனையூரில் கொடி நடுவதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடாது, யாருக்கும் பாதிப்பு வந்துடாது. அதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம்லாம் காதலே போட்டிருக்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஒரு மாற்று கருத்தியல் கொண்டவங்க மாற்று கட்சியினர் இந்த இடத்துல பாஜக கொடிக்கம்பம் இருக்கக்கூடாது, இங்கேயும் பாஜக கால் ஊன்றி விட்டதா, சிறுபான்மை இருக்கிற இடத்திலே பாஜக கொடிக்கம்பம் இருக்குது என்றால் சிறுபான்மையுடைய ஆதரவு பெற்றிருக்கின்றாங்க போயிருக்குது பாஜக காரங்க அப்படின்னு ஒரு கருத்தியல் உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அங்கிருக்கின்ற 5 இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கொடிக்கம்பம் வேண்டாம் என்று சொல்லிட்டாங்களா? இரவனும் பகலனும் மழையனும் வெயிலனும் பார்க்காம பிணத்துக்கு காவல் இருந்து கூட கண்ணியமாக கடமையாற்றுகின்ற காவல்துறையினுடைய கண்ணியத்தை பொதுமக்கள் சந்தேகிக்காமல் இருக்கணும்னா பாஜக கொடிக்கம்பம் எதனால் அகற்றப்பட்டது என்பதை பற்றி வெளிப்படையாக சொன்னால் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிக்கை விட்டார் பாருங்கள், காவல்துறை எந்த அளவுக்கு கையை கட்டி போட்டு வச்சுருக்குங்க, சட்ட ஒழுங்கு எப்படி கெட்டு போய் கிடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பட்ட வர்த்தனமாக போட்டு உடைச்சா இருப்பாருங்க. அந்த மாதிரி திமுகவனுடைய இல்லை திமுக ஆட்சிக்கு ஏவல்துறையாக காவல்துறை மாறி போய்விட்டது, ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருந்த காவல்துறையானது இன்றைக்கி திமுக இடத்துல கைகட்டி நிற்கிறது அப்படின்ற அவ பேரை தான் சம்பாதிப்பாங்க. அதனால் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதுக்கான உண்மையான காரணத்தை சொல்லணும். அதையும் தாண்டி தமிழகத்தில் பாஜகவுக்கு வெற்றி, இதை சொல்கிறது நான் இல்லைங்க, அரசியல் விமர்சகர் நீண்ட காலமாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர், அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆதரவானவர் கிடையாது, கண்டிப்பாக திமுகவுக்கு ஆதரவானவர் என்று சொல்லலாம். அப்படி இல்லை நான் தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவானவர் என்று சொல்லலாம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் பாஜக கண்டிப்பாக வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. பாஜக ஜனவரி மாதத்தில் நம்ம மோடி அவர்கள்
நம்ம அண்ணாமலையுடைய என் மண் என் மக்கள் நடைப்பயணம் முடிவடைகின்ற பொழுது அந்த நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பாஜகவுடன் யார் கூட்டணி என்று அறிவிப்பார். அந்த கூட்டணி யார் என்று நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்முடைய பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன், சசிகலா போன்றோருடன் நம்முடைய கிருஷ்ணசாமி, தேமுதிக, பாமக இவையெல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்கும். 2014 சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் எண்ணம். அவர் தலைவராக பதவி ஏற்ற உடனே தன் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்க வேண்டும், பாஜக தலைமையில் தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செஞ்சு விட்டார். அப்போதிலிருந்தே அவங்க தொண்டர்களை வந்து தயார் செய்து கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் அதிமுகவும் பாஜக தொண்டர்களும் கடைசி வரைக்கும் ஒன்றாக கீழ் மட்டத்தில் இணைக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நம்ம தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும், அப்போ தான் 2026 பாஜக மாற்று சக்தியாக வரும் என்று சொல்லி சொல்லியே பிரச்சாரம் பண்ணி பண்ணியே அவங்க தொண்டர்களை தயார்படுத்தியதுனால அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் ஒன்றாக முடியாமல் போயிடுச்சு, பிரச்சனை ஏற்பட்டது. அதனால தான் அதிமுக பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இருந்தாலும் பெருசாக வெற்றி பெற முடியலை. அதனால் இப்போ அதிமுக பாஜக பிரிந்து விட்டார்கள். ஸோ அண்ணாமலை தொடக்கத்தில் இருந்தே பாஜக தலைமையில் கூட்டணி, பாஜக தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சக்தியாக வரணும் என்று வேலை பார்த்ததுனால இப்போதைக்கு பாஜக என்று ஆதரவு வட்டங்கள் பெருகியிருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி சொல்லுகின்றார், குறிப்பாக எனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பாஜக பொறுத்த வரைக்கும் அதாவது தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் கோவை, சேலம் இந்த மாதிரி ஒரு 6 தொகுதிகளில் பாஜக அசால்ட்டாக வெற்றி பெறும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு இந்த இடங்களில் எல்லாம் பாஜக அபரிமிதமாக வளர்ந்திருக்கிறது. இப்போது பாஜகவுக்கான எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது, ஓகே இல்லைன்னு சொல்ல தமிழகத்தில். அந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் பிரிப்பது? திமுக, அதிமுக கண்டிப்பாக நான் சொன்ன தொகுதிகள்லாம் பிரிச்சுடுவாங்க. அப்படி பிரிக்கின்ற போது பாஜக ஏற்கனவே வளர்ந்துருக்குன்னு சொன்னோம், ஏற்கனவே நாம் கூட்டணியில் யார் இருக்க போகிறோன்னு சொன்னோம். அவங்க அத்தனை பேரும் சேர்ந்ததுனால குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, தென்காசி, சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி இது போன்ற இடங்கள்லாம் வந்து பாஜக செமையாக வளர்ந்துருக்குது, அதுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கிறது. ஸோ அங்கே இருக்க தினகரன் மற்றும் சசிகலா பன்னீர்செல்வம் இவங்க வாக்கு இருக்கிறது. இவையெல்லாம் வச்சு பார்க்கின்ற போது அதிமுக 2வது இடமும் திமுக 3வது இடமும் தென் மாவட்டங்களில் போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துலாம் பாஜக வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கும். பாஜக இன்னொருத்தர் முதுகில் தான் ஏறி பயணப்பட வேண்டும் என்ற நிலை இருந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு பாஜக முதுகில் ஏறுவதற்கு பல கட்சிகள் இருக்கிறாங்க. பாஜகவுடைய செல்வாக்கு அண்ணாமலை உயர்த்தி காட்டியிருக்கிற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றுவிடும், சேலம் வெற்றி பெற்றுவிடும் என்று நம்மளால் சொல்லவே முடியாது. அங்கே பாஜகவுடைய செல்வாக்கு நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஸோ அந்த செல்வாக்கு பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். அதாவது அதிமுகவை தாண்டி சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர்லாம் திமுக இப்போது தன்னுடைய கட்டமைப்பை ரொம்ப பலப்படுத்தியிருக்கிறது. அதனால் பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை திமுகவும் அதிமுகவும் பிரிக்கின்ற காரணத்தினால நாம் சொன்ன கொங்கு மண்டலமும் தென் மண்டலமும் பாஜகவுக்கு வெற்றி சதவீதத்தை 100% உறுதிப்படுத்தும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவருக்கு கிடைச்சிருக்கிறதான் ரிப்போர்ட். இது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையும். ஏன்னா பாஜகவையே எதிர்த்து அரசியல் பண்ண நாம, பாஜக தமிழக அரசியல் காலத்தில் இல்லை என்று சொல்லி அரசியல் செய்த நாம இன்னைக்கு நம்மையும் ஆளுங்கட்சி ஆகிய நம்மையும் வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கிறதுனா, அதாவது அந்த இடங்களை கைப்பற்றுகிறது என்றால் திமுகவுக்கு திகிலாக இருக்காதுங்களா? இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக திமுக இருக்க வேண்டும் மீண்டும் என்று சொல்லி, 40 வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி கூட்டணி கட்சிகளுக்கு 1 தொகுதி கொடுத்து விட்டு காங்கிரஸுக்கு 5 தொகுதியோடு கதையை முடிச்சுட்டு அதிகமான இடங்களில் திமுக வெற்றி பெறலாம் என்று சொல்லுகின்ற போது கண்ணுக்கு தெரிந்து இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாஜகவுக்கு 6 தொகுதிகள் அள்ளுகிறது. அந்த இடத்துல திமுக அதிமுக 2 வாக்குகளை பிரிப்பதனால பாஜக வெற்றி பெறும் என்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். 1 இடம் கூட வெற்றி பெறாது என்று நினைக்கின்ற பாஜக 6 இடங்களை அசால்ட்டாக அள்ளும்னு சொன்னால் திமுகவுக்கு திகில் ஊட்டாதுங்களா? ஸோ இதை தாங்க நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை. நன்றி நண்பர்களே.